ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி லக்ஷா யூடியூப் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே ரெசிபி வந்து கொத்து பரோட்டா. பரோட்டா சால்டோட வெளியே வாங்கிட்டேன், அதை வச்சு வீட்டில் எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக கொத்து பரோட்டா பண்ணலாங்கிற பற்றி வீடியோ போட போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பரோட்டாவை குட்டி குட்டியாக அல்ரெடியில் பிச்சு வச்சுக்கிட்டேன், அப்படி கட் பண்ணினாலும் வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகும், ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கடையை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறது. அதுக்கு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சுருளை வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, சீக்கிரமே குக் ஆயிரும். அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவைப்படாது வெஜிடபிள்ஸில், இந்த பெரிய வெங்காயமும் தக்காளியும் மட்டும்தான் தேவைப்படும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம பரோட்டா சாதனத்தை வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். அதுக்கு மசாலா சேர்த்துடலாம், கரம் மசாலா 1 ஸ்பூனு, அடுத்து மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, அடுத்து வந்து மட்டன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான், இந்த 2-3 மசாலா மட்டுமே போட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம், ஒரு 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை அரைப்பாதியாக வேகும் போதே நம்ம எல்லாத்தையுமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முட்டை நல்லா கலக்கி விட்டுட்டு அதை ஊற்றினீங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம பரோட்டா சேர்த்துக்கலாம், குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன் பரோட்டாவை சேர்த்துக்கிட்டு போகிறோம். முட்டை அரைப்பாதி வெந்தாலே போதும், அப்போ தான் அந்த பரோட்டாவில் நல்லா ஸ்பைஸியாக சேரும் அந்த முட்டை வந்து. அதனால் அரைப்பாதியாக வெந்ததுமே நம்ம பரோட்டா சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட ஒரு 2-3 ஸ்பூனு சால்னா விட்டுக்கோங்க. கடைகளில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா வந்து அவங்க பெப்பர் அதிகமாக சேர்ப்பாங்க, நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட கொத்தமல்லி கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே சேர்க்க வேண்டாம், லாஸ்ட் சேர்த்திங்கன்னா கருவேப்பிலை சூப்பராக இருக்கும், அந்த பரோட்டாவுக்கு நல்லா கொஞ்சம் மனமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ தேவையான லாஸ்ட் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சால்னாலையும் பரோட்டாலையும் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக மட்டும் உப்பு போட்டாலே போதும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஷார்ப்பான கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதை வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி 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 நல்லா கொத்து பரோட்டா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கடையில் வந்து அந்த ஆப்பை வச்சு செய்வாங்க, நம்ம வந்து இந்த கிளாஸ் வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா குத்தி குத்தி விட்டிங்கன்னா நல்லா பரோட்டா எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக ஆயிரும். கொத்து பரோட்டா மாதிரி சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சுவையான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் கொத்து பரோட்டா. எனக்கு கொத்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கடைகளில் வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம வீட்டில் பண்ணி செஞ்சு சாப்பிட்றதுனால சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் இந்த ரெசிபி போட்டிருக்கேன், மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பெப்பர் அந்த கரம் மசாலா எல்லாமே அந்த பரோட்டாவோடு சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேபி லக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.